அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா செரிமானம் தொடங்கி ஜீரண மண்டலம் சார்ந்த பல்வேறு நோய்கள் மக்கள்கிட்ட இருக்குது. ஜீரண மண்டலம் தொடர்பாக என்ன மாதிரியான நோய்கள் பெரும்பாலும் காணப்படுது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் ஜீரண மண்டல சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ராஜ்குமார் ரத்னசாமி நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இப்போ குழந்தைகள் பற்றி பேசும்போது குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஜீரண மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் லேப்ராஸ்கோப்பியில் அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும். இப்போ குழந்தைகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அப்பண்டிசைட்டிஸ் ஒரு காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். 6 வயசுலேருந்து 7 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் குடல் வால் அலர்ச்சின்னு சொல்கிறது அப்பண்டிசைட்டிஸ்ன்றது, அந்த பிரச்சனைகளை வந்து லேப்ராஸ்கோப்பி முறையில் அறுவை சிகிச்சை பண்ணலாம். இதை தவிர குடல் அடைப்பு சில சமயங்களுக்கு வரும், இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது, அதையும் லேப்ராஸ்கோப்பி முறையில் அறுவை சிகிச்சை பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தோம்னா ஹெர்னியாஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி பீடியாட்ரிக் ஹெர்னியாஸ், அந்த பீடியாட்ரிக் ஹெர்னியாஸ் எல்லாத்தையுமே லேப்ராஸ்கோப்பி முறையில் அறுவை சிகிச்சை பண்ணலாம். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜீரண மண்டலம் சார்ந்த சிலருக்கு வந்து மலம் கழிக்கும் போது ரத்தம் வர்றது, மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது வந்து நிறைய பேர் அட்ரஸ் பண்ணுறாங்க, அதற்கான காரணம் என்னவா இருக்கு டாக்டர்? மலச்சிக்கல் அப்படின்னாலே முழுச்சிக்கல் அப்படின்னு அர்த்தம். இந்த மலச்சிக்கலே வரக்கூடாது. ஒருத்தருக்கு மலம் கழிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா அன்றைய நாள் முழுவதுமே அவருக்கு சிக்கலாக தான் இருக்கும்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மலச்சிக்கல் வர்றதுக்கான காரணங்கள்னு பார்த்தோம்னா ஹார்மோன்கள் குறைபாடு, சிலருக்கு பெண்களுக்கு வந்து தைராய்டு குறைபாடுகள் இருக்கும், ஹைப்போ தைராய்டிசம் சொல்கிறது. அந்த ஹைப்போ தைராய்டிஸில் இருக்கும்போது அந்த மலத்தோட குடலோட மொட்டிலிட்டி, குடலோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். சில பேருக்கு ஹெபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் சொல்கிறது, ஹெபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் அவங்களாவே 4 நாளைக்கு 1 தடவை 5 நாளைக்கு 1 தடவை தான் மலம் கழிக்க போவாங்க, அது அவங்களுடைய பழக்க வழக்கம். அதுக்கு காரணம் அவங்களுடைய சரியான பழகுதல் இல்லாத, டாய்லெட் ட்ரைனிங் சரியாக இல்லை. ஸோ அது ஹெபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன். அவங்களுக்கு நம்ம முறையாக சிகிச்சை கொடுத்து டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்து மலம் கழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். மூணாவது கட்டம்னா மலச்சிக்கலுக்கான காரணம் அடைப்பு, மலை போகிற பாதையில் குடல் பாதையில் அடைப்பு ஏற்படும். இந்த அடைப்பு வந்து அந்த குடல் சார்ந்த அடைப்பாக இருக்கலாம், இல்லை குடலுக்கு பக்கத்தில் இருக்க உறுப்புகள்னால வரக்கூடிய அடைப்பாக இருக்கலாம். குடலுக்கு பக்கத்தில் வரக்கூடிய உறுப்புகள்னு பார்த்தோம்னா சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, கர்ப்பப்பை வாயில் இருக்கக்கூடிய ஒரு கட்டி, அது போய் மலக்குடல் அடைக்கலாம். இந்த மாதிரியும் மலச்சிக்கல் வரலாம். மலக்குடல்லையுமே சில சமயங்களில் கட்டியோ சுருக்கமோ ஏற்பட்டு கேன்சர் கட்டிகள்னாலையும் மலச்சிக்கல் வரலாம். இப்போ பொதுவாக இந்த மாதிரியான மலச்சிக்கல் இல்லை வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல் இதெல்லாம் வரும்போது தாங்களாவே ஒரு மருந்து குடித்து சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது கட்டாயம் தவிர்க்கப்படக்கூடிய பழக்க வழக்கங்கள். ஏன்னா இப்போ மலச்சிக்கல் இருக்க சொல்கிறவங்க மலம் கழிக்கும்போது சில சமயங்களில் ரத்தக்கசிவு வரும். எல்லாரும் தவறாக என்ன நினைப்பாங்க, ரத்தக்கசிவு வரும்போது அப்படின்னா இது வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் டாக்டர், எனக்கு ஏற்கனவே இருக்குது டாக்டர், 6 மாதமாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரத்தக்கசிவு வந்துச்சு, இப்போயும் அதுதான் அப்படின்னு நினைக்கிறது மிக தவறான அணுகுமுறை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் மலம் கழிக்கும்போது ரத்தக்கசிவு ஏற்பட்டுச்சுன்னா அது சாதாரணமாக புண்ணிலேருந்து வரக்கூடிய ரத்தக்கசிவாகவும் இருக்கலாம், இல்லை பைல்ஸ்லேருந்து வரக்கூடிய ரத்தக்கசிவாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய கேன்சர் கட்டினால் வரக்கூடிய ரத்தக்கசிவாகவும் இருக்கலாம். அது எதனால் வரக்கூடியது அப்படின்றத நிச்சயமாக ஒரு குடல் சார்ந்த அறுவை சிகிச்சை நிபுணரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். குடல் சார்ந்த ஒரு மருத்துவ நிபுணரால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜென்ரல் டாக்டர்கிட்ட போனால் கூட எனக்கு மலத்தில் ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் மருந்து மாத்திரைகள் கொடுத்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே ஒரு கேன்சருக்கான ஒரு அறிகுறியா இல்லையா அப்படின்றத ஜென்ரல் டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா தே ஆர் நாட் டூயிங் கொலனோஸ்கோபி. ஸோ இதை வந்து மலச்சிக்கல், எனக்கு மலம் கழிக்கும் போது ரத்தம் வருது அப்படிங்கிறத சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. அனைவருக்குமே அந்த மாதிரி ஒரு முறை மலத்தில் ரத்தம் வந்தால் கூட அது எதற்கான காரணத்தினால வருது அப்படிங்கிறத ஒரு குடல் சார்ந்த மருத்துவ நிபுணர்கிட்ட காண்பித்து தேவைப்பட்டால் கொலனோஸ்கோப்பி மாதிரியான டெஸ்ட்டுகளை எடுத்து அது சாதாரண பிரச்சனையினால தான் வருது, இல்லை கேன்சர்னால் வருது அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்தாமல் இதுக்கு வைத்திய முறைகள் பண்ண முடியாது. ஸோ இதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது.